உடன் சிஸ்டர் கிட்ட செய்தி கொடுக்க முடியாது. பாடலுக்காகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அல்லேலூயா, உங்களுக்கு பேசிருக்கிறேன். ஸ்தோத்திரம் 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 பேசுகிறேன். நேரத்தில் நம்ம ஆண்டவரை கொஞ்சம் ஆராதிக்கலாம்னு நினைக்கிறேன். சிறந்த பாடல்கள் கவியை சொல்லி நான் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, சர்வ சிஷ்டிக்கும் இச்சமான நீரே என்ற பாடலை பாடி நம்ம எல்லாரும் அதோட சிரிப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறவர் தாவே. இப்போ பாவமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த பாடலை குறித்து என்னோட கூட எழுதினபடியினால அந்த பாடல் கருத்துக்களை குறித்து நாம் தியானித்து நம் உள்ளத்தில் வைத்து நம்ம பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா, நீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ அஞ்சும் பரலோகத்தாவே இந்த ஆராதிக்கிறவங்களும் கர்த்தரோட சமூகங்களோடு கடந்து வரும்படியாக ஸ்தோத்திக்கிறேன். என் தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தியவர்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. அல்லேலூயா. சர்வ சிஷ்டிக்கும் உச்சமான நீரே, சர்வ சிஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும் போற்றுகிறோ, இன்றென்றும் பணிந்தே கொள்வோம். சர்வ சிஷ்டிக்கும் உச்சமான நீரே, சர்வ சிஷ்டி எங்கள்
கண்ணானது கருவியை காக்குறது போல எங்களை கத்த பாதுகாத்து கொண்டதுக்காக எனக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அதோட எங்களுக்கு கொடுத்த இந்த ஜூன் மாதத்துக்காக எனக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே. கத்தாவே எனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் சாவி நாளையாவே மகளுடைய கரசின் கிரியைகள் அப்பா எங்கள் மேல் இன்னும் இந்த கிருவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து கொடுத்த அந்த கிருவி எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக இந்த கிருவையின் கண்கள் எங்களுக்கு பாவை எங்கள் மேல் நோக்கமாக இருப்பதாக ஹாலேலூயா. இப்ப பாவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் சாவை அடையாளத்து இந்த பாடல் நீங்க உணர்த்து நீங்க ஆரம்பித்து சொல்லுகிறாண்டவரே. இந்த வார்த்தையின் படியிருக்கிற சாவை இந்த கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிற முடியாத எனக்கு ஸ்தோத்திரங்கள் சாவை. நாங்கள் உங்களுடைய கரத்தின் கிருவிகளை சுவாமி அந்த ஒரே கிருவை எங்கள் ஊற்றி மட்டும் பாதுகாத்த வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இனி மேலும் கூட கற்றாவை சத்திரம் நீங்க சொல்லாதபடி ராஜா எங்கள் ஆவியாத்ம சர்வத்தை தொடர்ந்து இந்த கரத்தங்களை ஒப்புக்கொடுத்து சொல்லிக்கிறவர் சாவை. இப்ப பாவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் தான் இந்த ஆராதனை பாடல் இந்த கத்தோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற இந்த ஆராதனை பாடல் கருத்தின் பிரகாரமாகவே கத்திர எங்கள் ஒவ்வொருடைய சாவை ஆவியாத்ம சர்வத்தை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. தங்கள் உம்முடைய கரத்தின் கிரியர்கள் தங்கள் உம்முடையவளை சுவாமி தங்களுக்கு மாத்திரமே சொந்தமானவர்கள் ராஜா. கத்தாவே பத்திரம் சொந்தமானவர்கள் அல்ல ஆண்டவரே. திருடன் திருடன் கொல்லம் அழிக்கும் வேறு வர நான் ஜீவன் உண்டாக்க வந்தேன்னு சொன்னீங்க. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்க வந்தேன்னு சொன்னீங்க சுவாமி. அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னீங்க சுவாமி. எங்களுடைய ஜீவன் அந்த ஒரு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அந்த ஒரே உமக்காக பரிபூர்ணமாக இது காணப்பட கத்தை திருப்பி பெற முடியாதுன்னு சேமிக்கிறோம். கத்த நாளையை சந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஒரே நாளையில கத்தாவை கூட்டி சேர்த்திருக்கிற ஒரு குணமாக எல்லாம் பிள்ளைகளை கூட்டி சேர்த்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன். செய்தியை நீங்க ஆசீர்வதிங்க. எங்களோ ஒரு இடைப்படுங்க. ஆவியான ஒரு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கத்தோடைய ஆக நீங்க இடைப்படுங்க. வாசிக்கும்போது அந்நாளில இருக்கு அதுக்கு ஒன்பதாகவும் 16-17 நம்ம எடுத்துக்கொள்வோம். 16-16 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். இன்னும் 17 வாசிக்கலாம் பார்த்து 16-17 வாசிக்கும் சொன்னார். அந்நாளில் இருக்கிறதை பார்த்து பயப்படாது என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேர் சந்தோஷமாய் மகிழ்ந்து தன் அன்பு நிமித்தம் அமைந்திருப்பார். அவர் உன் பேர் கம்பீரமாய் களி கூறுவார். இந்த வசனத்தை குறித்து கர்த்தரோடு கூட இன்னொரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். இந்த நாளில் வேதத்தில் சொல்லப்பட்டபடி உலகமெங்கும் பாடுகளும் உபத்திரவங்களும் ஆக்கினைகள் அகற்றிய சத்துக்களை விளக்கினார். இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். இதாவே நம்ம பார்க்கும்போது நல்ல நம்ம சமாதானம் இல்லாதபடி பல விதமான பயங்கள் திகழ்கள். ஆனா கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார், நான் என்ன செய்யறேன், தீங்கை என்ன செய்ய மாட்டேன், காணாதபடி செய்யறேன்னு சொன்னா நான் உன் நடுவில் இருக்கிறேன். நான் என் நடுவில் இருக்கிறபடினால இனி தீங்கை காணாதிருப்பார். 17 வருஷத்துல வருவோம் சொன்ன இன்னும் 16 அந்நாளில் எஸ்லேமை பார்ப்பது பயப்படாது என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளவிடாது என்று சொல்லி சொல்லப்படும். இந்த காலகட்ட சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாதான், தளர்ந்து போகக்கூடாதான். முதலிட்டு கருத்து வசனம் நமக்கு என்ன வந்தது, உன் ஆசிரியர்களை அகற்றுகிறேன், சத்துருக்களை விளக்குகிறேன். சத்துருக்கு சொல்ல போனா பல விதமான இந்த நோய்கள் கிருமிகள், அது மாத்திரமல்ல வீணான பல உபத்திரவங்கள் குழப்பங்கள் நான் விளக்கு விளக்குகிறேன். உங்கள் நடுவில் என்ன செய்கிறேன், இஸ்ரேலின் ராஜாவை கருத்துறாக்கி நானும் நடுவில் இருக்கிறேன். இனி அந்த தீங்கை நான் காணாதிருக்கும்படி செய்வேன். இப்போ அது மாத்திரமல்ல, இது இந்த சமூகம்லாம் பார்த்து என்ன செய்யாத, உன் கைகளை என்ன செய்ய தளர விடாது. அந்நாளில் இஸ்ரேலை பார்த்து பயப்படாது என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்றும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் வெளியில போறாங்க, வேலைக்கு போறாங்க, போய்தான் ஆகணும் இல்லையா. அந்நாளுக்கு நம்மளுக்கு ஒரு பயம் என்னது, ஏதாவது நமக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது குற்றம் என்ன செய்வான்,
அவிசுவாசமான சிந்தனைகளை கொண்டு வருவான். அது நாம் என்ன செய்வோம்னா தளர விடக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக என்னத்தை உறுதியாக நாம் காணப்படுவோம். வேதம் சொல்லுகிற அந்த நாளிலே எருசலேமை பார்த்து நீ பயப்படாது என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்று சொல்லப்படும். ஏன் தளர விடாது தளர விடக்கூடாதா? உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரு சந்தோஷமாய் மகிழ்ந்து 17 அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேர் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவருடைய பிள்ளைகளின் நடுவில் இருக்கிற கர்த்தர் அவர் வல்லமை உள்ளவர். அவர் நம்மை ரட்சிக்கிறவர். ரட்சிப்பு என்று சொல்ல விடுவிக்கிறதும் கூட பாதுகாப்பும் கூட சோதனை நம்மை நீட்டுக் கொள்வது கூட அது அர்த்தம் காணப்படுகிறது. அவர் உன் பேர் சந்தோஷமா மகிழ்ந்து அவருடைய தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். நம்மோடு கூட அவர் அமர்ந்திருக்கிறார். உன் பேர் அவர் உன் பேர் கம்பீரமா என்ன செய்வாரா கழி கூறுவாரா? கொஞ்சம் வசனத்தின்படியே அவர் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அவர் நடுவில் நம் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். இந்நாளில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால முதல் பார்த்தோம் ஆசிரியர்களை அது நம் நடுவில் இருக்கிற போது ரெண்டு வசனம் முதலில் சொல்லப்பட்டு இஸ்ரவேல் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நம்ம நடுவுல தேசத்தினது குடியிருக்க நம்ம சின்ன கர்த்தர் இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிறார். நம்மை ரட்சிக்க நம்மை பாதுகாக்க நம்மையில சந்தோஷமாய் அமர்ந்து அவருடைய அன்பு நம்முடைய அன்பினால் அல்ல அவருடைய அன்பு நிமித்தம் அவருடைய படைப்பின் பிள்ளைகளாகி நம்மில் கர்த்தரை செய்கிறாரோ கம்பீரம் அவர் உண்மையில் கம்பீரமாய் களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்? இந்த நாட்களில அவரை குறித்து நாம் பாடுகிறதான வேளையில அவரை குறித்து துடிக்கிறதான வேளையில இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான வேளையில ஜனங்கள் பல விதத்துல என்ன செய்வாங்க? சோர்ந்து போய் தளர்ந்து போய் பயத்தின் பிரிவுகள் காணப்படுகிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக நமக்கு நல்ல சீரை கொடுத்து கர்த்தரை கொண்ட செல்லும் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற செல் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி சங்கீதம் 33 அதிகாரத்தில் வசனத்தின்படி நீ அவரை சீரை பெற்றுக் கொண்ட பிள்ளைகளாக நாம் அவரை துதித்து அவரை அவரை போற்றி அவரை புகழ் நாம் பாடிக்கொண்டிருக்கிறான். நிலையில கர்த்தர் நம்ம இப்ப காட்டி சொல்றாரு என்னுடைய அன்பு நிமித்தம் உங்கள் மேல் அமர்ந்திருக்கிறேன். உங்கள் பேர் அந்த சேரன் கம்பீரமாய் களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். அவங்க நடுவில் இருக்கிறேன் என்று கற்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல நம்ம நடுவில் இருந்து தீங்கை காணாது இருக்கும்படி செய்வார். வருகிற தீங்குக்கும் தீமைகளுக்கும் நம்ம என்ன செய்வார? விளக்கி ரட்சித்து மீட்டு பாதுகாத்துக் கொள்வார். 121 சங்கத்து சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருள்ள எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் நம்மை விளக்கி காக்க நம் நடுவில் கர்த்தர் இருக்கிறாரு. இரண்டாவதாக உங்க ஏனோ கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். வல்லமுள்ள ரட்சிப்பார். அவர் நம் நடுவில் இருக்கிறது மாத்திரமல்ல, வேத வசனத்துல இன்னொரு வசனத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். சகாரியாரின் புத்தகம் 2 10 வசனத்துல அவர் உன் நடுவில் என்ன செய்வாரா வாசம் பண்ணுவார். நம்ம நடுவில் கத்துக்கிறார், இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வாக்குத்தின்படியாக உலகத்தின் முடிவு சகல காக்கள் என்னோடு கூட இருக்கிறார். அது மாதிரி நம்ம நடுவில் கத்து என்ன செய்யறாராம்? அவர் இருக்கிறாராம். சகாரியார் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நடுவில் வந்து நான் என்ன செய்வேன் வாசம் பண்ணுவேன். வேத நம்ம மட்டும் என்ன செய்ய 2:10 வாசிக்கிறேன். சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இந்த 17 நம்ம பார்த்தோம். நம்மோடு கூட அவர் இருக்கிறாரு, நம்மோடு கூட அமர்ந்து இருக்கிறாரு, நம்மை ரட்சிக்கிறாரு, நம் நடுவில் இருக்கிறாரு. நம் பேர்ல அவர் சந்தோஷமா என்ன செய்யறாராம்? மகிழ்ந்து கழி புரிந்து கொண்டிருக்கிறாராம். என்னுடைய பிள்ளைகள் என்னை ஆராதிக்கிறாங்க, என்னை பிடிக்கிறாங்க, அவங்க நாமத்தை மையப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி என்று சொன்னார். அவர் துதிகளில் பிரியப்படுகிறது கர்த்தர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரே கற்பித்தார். அவர் பரிசுத்தார். அவர் பரிசுத்தார். துதிகளில் பிரியப்படுகிறவர் முணுமுணுக்கிறதுல புலம்புறதுல பிரியப்படுகிற கர்த்தர் அவர் அல்ல. வேதத்தில் சொல்லப்படுற உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், இயேசுவாகிய நான் உங்களை என்ன செய்தேன் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு. இந்த உபத்திரத்தின் மத்தியில, காடுகளின் மத்தியில, கலங்கடிப்புகளின் மத்தியில என் பிள்ளைகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னை திதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் வந்து என்ன செய்வேன்? நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி நீ யாத்திரா புத்தகத்தோடு சொல்லப்பட்டிருக்கிற நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த சாந்தி இறங்குவதும் நினைச்சு நான் வாசம் பண்ணுவேன். நான் அவங்களை ஆசீர்வதிக்க இன்னும் யாத்திரையாக வந்த புத்தகம் எக்ஸோடஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸோடஸ் 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசம் பண்ண முடியாத எனக்கு ஒரு இப்போ கூடாரத்தை என்ன செய்ய ஆயத்த பண்ணும் என்று சொல்லி மோசைக்கு சொல்லுங்க. நம்ம பார்க்கிறோம் அவர் ஆராதிக்கிற இடத்துல, அவரை துடிக்கிற இடத்துல கட்ட நம்ம நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்ற கூடாரத்துல வெற்றி கம்பீர சட்டம் உண்டு. கர்த்தருடைய
வலதுகாரம் என்ன செய்யும், பராக்கிரமம் செய்யும். அவர் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கசி பார்த்து நம்ம என்ன செய்யும், வலதுகார கடந்து வருகிறார், நம்மோட கூட வாசம் பண்ணுகிறார். நான் வாசம் பண்ணுவேன், கம்பீரத்து பாடு நான் வாசம் பண்ணுவேன். இந்த பத்து அருமைய சொல்லப்பட்டு இதோ நான் வந்து என்ன செய்வேன், உன்னை நான் வந்து உன்னடையும் நான் வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார். நான் வாசப்படுறது அந்த வாசப்படுறது சொன்னா கற்ற உண்மையாகவே நம்ம புதிக்கிறது விருது கிடையாது. நம்ம நம்ம ஆராதிக்கிறது கற்றுக்கு ஒரு விருது கிடையாது, விருதாவாய் போகாது. நம்ம ஆராதிக்கிறது அவர், நம்ம புதிக்கிறது அவரை புகழ்ந்து பாடல் எல்லாம் நாம மகிமைக்காகவே, அவரை பிரியப்படுத்த அவர் நாமை மகிமைப்படுத்ததான் கற்று நம்ம என்ன செய்திருக்கிறாரு, நம்மை படைத்திருக்கிறாரு. எது சொல்லப்படுறது, இந்த ஜனத்துல எனக்கு என்று நான் ஏற்படுத்திருக்கிறேன், இவங்க என் சுதி என்ன செய்வாங்க சொல்லி வருவாங்க என்று சொல்லியதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அண்ணனை பார்த்து மனுஷன அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணது என் தேவனாகிய கர்த்தர். நாம் பயப்பட வேண்டாம். எந்த நேரமோ நம்முடைய நம்முடைய என்ன என்ன சொன்னா விபத்துவத்தின் பாதையில கள்ளங்கடிப்புல கர்த்தோடு நான் அந்த வார்த்தை என்னன்னா உன் அடியில் நான் இருக்கிறேன், நான் வாசம் பண்ணுகிறேன், நான் வந்து உன் அடியில் என்ன செய்ய வாசம் பண்ணி கொடுத்துக்கிறேன். நீங்கள் கர்த்தர்களோடு கூட பேசின வார்த்தை என்னதான் என்ன பார்க்கும்போது நான் உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன், நீங்க தளர்ந்து போக வேண்டாம், கைகளை தளர்ந்து விட வேண்டாம், இதனோடு காணப்படுங்கள். நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணேன். கடந்த மாதத்துல கட்டது வேதவாசன ஞாபகத்தில் வருகிறது, என் மேல என் கையை வைத்து நான் பயப்படாது என்று நான் சொல்லுகிறேன் சொல்லி வெளிப்படுதல் வாசனத்தை கட்ட எனக்கு தந்தார் கடந்த மாதத்துல. இந்த நாள்லயோ நம்முடைய பயம் இந்த காலகட்டத்துல பார்க்கும்போது மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் பயங்கள் இதில் நடக்கிற சூழ்நிலைகள் சம்பவங்களை நான் பார்க்கும் போது அதை கட்ட நம்மை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை பார்த்து வேதத்துல புத்தகம் 14 அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி. இன்னொரு வசனத்தை நான் சொல்லுவேன் சொன்னேன், ஏசாயா புத்தகம் ஏசாயா 26 பணியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறார். அவர் கிரிய என்னன்னு சொன்னா நம்மத்துல வாசம் பண்ணி நமக்கு அற்புதங்களை செய்வது தான் அவர் கிரிய. 22 வாசம் பண்ணுறது மாத்திரமல்ல, நம்ம மத்தியில வந்து கர்த்தர் கிரிய நடத்திக்கிற கர்த்தரா இருக்கிறார். அவர் கிரிய நடத்திக்கிறவர். வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஐசாயா சாப்டர் 57 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்ய பணிந்த நான் எப்படி நான் வாசம் பண்ணுகிறேன், எங்க நான் வாசம் பண்ணுகிறேன், கூடி வருகிற இடத்துல வாசம் பண்ணுகிறாரு. இரண்டாவதாக பார்க்கும்போது 57:15 கடைசி வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தல நித்தியவாசியும் பரிசுத்தர் என்று நாமம் உள்ளவர் கர்த்தத்துவம் உன்னதமானவர் கர்த்த சொல்லுகிற உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுது. அந்த கீழே கடைசி பகுதி சொல்றான், தனிந்தவளின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவளின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு தனிந்த ஆவியுள்ளவர்கள் என்ன செய்கிறேன், நான் வாசம் பண்ணுகிறேன். இந்த வார்த்தை ரொம்ப தொட்டது. ஐசாயா சாப்டர் 57:15 நான் என்ன செய்கிறேன், தனிந்த ஆவியினத்துல ஒன்று மேல ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவன் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு தனிந்த ஆவியில நான் என்ன செய்ய ஆவியில மனுஷத்துல என்ன வாசம் பண்ணி கொண்டிருக்கேன். ஏன்னா அவர் வாசம் பண்ணுகிற சட்டம் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறேன். உங்கள் நடுவில் இருக்கும் தீங்கு நீங்க பார்க்க கூடாத விடுத்து உங்கள் நடுவில் நினைச்சு ஆசிரியர்களை அகற்றுகிறேன், சத்துருக்களை விளக்குறேன், ஏன்னா நோயின் கிருமியை நான் அழிக்கிறேன். நீங்க தளர்ந்து போக வேண்டாம். உங்கள் பேர் நான் கட்டம் உங்கள் நடுவில் இருக்கிறேன், உங்களை ரசிப்பேன், நான் வல்லமை உள்ள கர்த்தர், உங்களுக்கு எனக்கு சந்தோஷமா என்ன செய்ய அமர்ந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல என்னுடைய கிரியல் என்னன்னு சொன்னா உங்கள் நடுவில் இருந்து உங்களை சந்தோஷப்படுத்துவது, உங்கள் மத்தியில வந்து நான் அற்புதம் செய்வது, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பது, உங்களை என்ன செய்வது, ஆறுதல் படுத்துவதா இந்த கிரி. ஏன்னா இந்த கிரி அப்ப இந்த கிரி அந்த கிரி எங்க நடக்குதுன்னு பார்க்கும்போது நொறுங்குண்டு ஆவி நான் உயிர்ப்பிக்கிறேன். நொறுங்குண்டு சொல்லும் போது அது நொறுங்குனதை வந்து யாரும் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது, கட்ட என்ன செய்யறாரு, நான் கட்டுவேன். நொறுங்குண்டு தனிந்த அந்த வாசல் பண்ணுகிற ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு சில வசனங்களை நான் குறித்து நான் சொல்ல நான் விரும்புகிறேன். நொறுங்குண்டு பணிந்த இருதயத்தை என்ன செய்யற வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி வேதவசனத்துல பார்த்தோம் சொன்னா, வேதவசனத்துல உபாகம் எழுந்த புத்தகம் 33 அதிகாரம் ஜூச்சாரணி சாப்டர் 33:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பிரியமானவன் எண்ணிக்கை நான் என்ன செய்யற வாசமா இருக்கு, எனக்கு பிரியமான எண்ணிக்கை நான் வாசமா இருக்கிறேன்,
கர்த்தருக்கு பிரியம் எது? அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவருக்குள் சந்தோஷமா இருப்பது கர்த்தருக்கு பிரியம். எனக்கு பிரியமான எண்ணைக்குள் நான் வாசம் பண்ணுகிறேன், அவர் வாசம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற விரும்புகிற கர்த்தர் என்று சொல்லுகிறது. நான் வாசம் பண்ண இதோ நான் உங்கள் நடுவில் வந்து என்ன செய்வேன், நான் வாசம் பண்ணுவேன். நம் வேதத்துல பார்த்தேன்னு சொன்ன வெளிப்படுகிற இந்த புத்தகம் ரெவலேஷன் சாப்டர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறாரா? இந்த வசனத்தை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன், நீங்க எடுத்த கூட நீங்க வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:3 வசனம். மனுஷ இடத்துல வாசம் பண்ணும்படியே கர்த்தர் செய்கிறாராம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டு அது இதோ மனுஷனிடத்திலே தேவோடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவரும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அப்போ இந்த நாளில இந்த கடைசி காலங்களில பலவிதமான சம்பவங்கள் மத்தியில, சூழ்நிலைகள் மத்தியில, கலங்கடிப்புகள் மத்தியில, சமாதான குலைச்சல் மத்தியில என் தேவன் சொல்ல நடுவில் இருக்கிறேன், நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், மகளை நான் வாசம் பண்ணி என் குடும்பத்தை வாசம் பண்ணி கொண்டிருக்கேன். நீதிமன்ற கெஞ்சிருக்கு, நீதிமன்றம் கூட வச்சுட்டு கெஞ்சிட சத்தம் உண்டு. அந்த சத்தம் இந்த நாட்கள் உண்மையாகவே ஆலயங்கள் போட்டப்பட்டிருக்கிறது, ஜப கூடவே இல்லை. ஆனா சத்தம் எங்கிருந்து வருது? நம்ம வீடுகளுக்குள்ள சத்தம் வருது. கர்த்தருடைய வேதவசனம் பாத்தீங்களா, அவர் எப்படி ஆவியானவர் மூலமா எழுதப்பட்ட அந்த வாக்கத்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது பாத்தீங்களா. இன்னைக்கு மூடப்பட்ட இடத்துல சத்தம் கிடையாது, ஜபதனி கிடையாது, பாடல் சத்தம் கிடையாது, எல்லாத்துல எங்க சத்தம் தொடித்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பிரேயர்ல இருங்கள். எங்க பார்த்தாலும் எப்படி நடக்குது? ஆன்லைன் மூலமா நடக்குது. இந்த வசனம் பாருங்க, அது கடைசி காலத்துல நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க. அது நான் உணர்ந்து நான் நாடு சிதிக்க ஆரம்பித்தேன். இது எங்க இருக்குது? நீதிமன்ற கூடாரங்களில அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த உலகத்துல கேட்டுக்கு தன்னுடைய பிள்ளைகளை தப்புவித்து பிரித்தெடுத்து சுத்திகரித்து நீதிமன்றங்கள் ஆக்கி அவர் கருத்துனால கழுவி சுத்திகரித்து அப்படிப்பட்ட நீதிமன்ற குடாரத்துல இருந்து எந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வருது? நீதிமன்ற குடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அந்த இடத்துல கர்த்தரிடத்துல வாசம் பண்ணி அங்க என்ன செய்வாராம்? அவருடைய கரத்தை உயர்ந்திருக்க செய்கிறாராம். இந்த வெளிப்படுதல் புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வேற எங்கேயும் தங்கலங்க, அவர் இங்கேயும் வாசம் பண்ணல. அவர் பிரியமான இடம் வந்து என்னன்னு சொன்னா, மனுஷன் நான் ஆராதிக்கிற இடத்துல வாசம் பண்ண வருகிறாரு. மனுஷனுடைய உள்ளத்துல வாசம், நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் கர்த்தர் விரும்புகிறாரு. முதல் சாத்தம் தனிந்த நொறுங்குண்ட இடத்துல வாசம் பண்ணுகிறாரு. இன்னும் நிறைய ஒரு சில காரியம் வசனங்கள் எடுத்து எனக்கு பயன்பாடு தர ராவி நான் உணர்த்தப்படுகிறேன். 68:8 ஒரு வசனம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரா? ஜனங்களும் மனுஷனுக்குள் வாசம் பண்ண வரம் பெற்ற வந்து வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உள்ளதுக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினா அவர் வந்து என்ன செய்யறா? எங்க வாசம் பண்றாரா? மனுஷனுக்கு என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறா என்று சொல்லி சங்கீத 68:18 சொல்லப்பட்டிருக்கேன். வாசிக்கலாம் நீங்க. அப்போ இந்த வசனத்தை உணர்ச்சின காரியம் மட்டும்தான், கத்த நம்மத்தில அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. வேற எங்கேயும் இல்ல. அவர் கருத்துத்த இருதயத்தை பார்க்கிறாரு. வேதத்தை சொல்லப்பட்ட கருத்துத்தம் இல்லாம தேவனை ஒருவனும் தரிசிப்பதில்லையே. வேதத்துல என்ன வசனம்? நாட்கள் பொல்லாத காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த காலத்தை நாம் என்ன செய்ய ஒண்ணும் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நமக்கு நல்ல நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் உபவாசத்துல தனி சபங்களில வேத தியானிப்புல அவரை சிதிக்கிறதுல அவரை ஆராதிக்கிறதுல அநேகருக்காய் தேசத்துக்காய் செதிக்கிறதுல அநேகருக்காய் செவத்துல நம்ம என்ன செய்வோம்? என்னுடைய காலங்கள் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது எப்ப தூங்குறோம், எப்ப எழுந்திருக்கேன் தெரியாது. எப்போது செவ சிந்தனை கொஞ்ச நேரம் சேமிக்கப்பட்டது கட்டி எழுப்பி இதற்காக செய்தின்னு சொல்லுவாரு. இப்படிதான் நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இனியாகவே ஏன் சொன்னா, அந்த செபிக்கிறதுல கர்த்தர் வருகிறாரு. அவர் வருகிறது மாத்திரமல்ல, நடக்கிற விஷயங்களை சொல்லி இதற்காக செபிக்க வேண்டும் என்று அங்குள்ள கர்த்தருக்கு கிரியைகளை என்ன செய்கிறாரு? அவர் அழிக்கிறதன் கண்கள் முன்பாக நான் பார்ப்பேன். அது வெளியேறுவது கண்கள் அது கர்த்தரை கொண்டு வந்து காண்பிப்பார். ஜெபிக்கிறதுனால அவர் வந்து வாசம் பண்ணிக்கிட்டு மாத்திரமல்ல, அந்த இடத்துல கர்த்தர் கிரியை நடத்திக்கிற காரியமா இருக்கிறது. கர்த்தர் நம்ம மத்தியில அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அது வேற எங்கேயும் இல்ல. நீங்க இருக்கிற இடத்துல, உங்களுடைய குடாரத்துல, நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய உள்ளத்திலையும் உள்ளத்துல கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். சொல்றாரு, உன் ஆக்கினை அகற்றுகிறேன், உன் சத்துருக்களை விளக்குகிறேன், நீ என்ன தீங்கு காண மாட்டார். அது மாதிரி இன்னும் ஒரு சில காரியத்தை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். ஆவியில உணர்த்தப்படுகிறேன். அவர் நம்மத்தில வாசம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு என்ன செய்கிறாரா? ரட்சிக்கிற வல்லமா இருக்கிறாரு. ஏசாயின புஸ்தகம் கர்த்தர் தம்முடைய
தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காய்ப்பு தினமாக்குகிறார். இந்த நாட்கள்ல ஜனங்களுக்கு ஒரு முறிவு இல்லையா, அந்த காய்ச்சல் நான் கட்டுகிறேன். ஒரு சில விஷயத்துல அந்த வார்த்தையை கொடுத்தா நான் உங்களை மட்டும் பேசி கொண்டிருக்கிறேன், உங்களை மட்டும் நான் வாசம் பண்ணுகிறேன், உங்களோட கூட இருக்கிறேன். எதற்காக நீங்கள் செபிக்கும் போது நீங்கள் மனுஷனுக்காக செபிக்கும், உங்கள் செபத்து நிமித்தமாக என்ன செய்யறேன், உலகத்துல ஜனத்தினுடைய நிகத்தை நான் முடிக்கிறேன், அவருடைய அடி காயத்தை என்ன செய்கிறேன், நான் குணமாக்குகிறேன். ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை என்ன செய்யறேன், நான் குணமாக்குறேன் என்று கற்று சொல்றாரு. இந்த சங்கீதம் 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல சொன்னோம் ஐசாய் சாப்டர் 30:26 ஜனத்தின் முறிவை கட்டி குணமாக்குறாரு, அவர் வாசம் பண்ணுகிறதுனால. இரண்டாவது சங்கீதம் 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, தமது ஜனத்தின் தமது ஜனத்துக்கு சமாதான மருளி அவங்க என்ன செய்யறாராம், ஆசீர்வதிக்கிறாரு. இல்ல நம்ம செதுக்கும் போதுதான் கர்த்தர் நம்ம சில வாசம் பண்ணி நம் மூலமாக தேசத்துக்கு சமாதானம், நம் மூலமாக தேசத்தில் சிறையிருப்பு திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நம் மூலமாக தேசத்தின் ஜனங்களுடைய முறிவை முறிவான முறிவை அந்த அடி காயத்தை கட்டணம் செய்ய கட்டுகிறார் என்று சொல்லி ஐசாய சொல்லப்பட்டிருக்கிறது. Psalm 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜனத்தின் ஜனத்துக்கு சமாதான மருளி என்ன செய்யறாராம், அவர்களை நான் ஆசீர்வதிக்கேன் சொல்றாரு. இன்னும் சங்கீதம் 126 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம் ஜனத்தில் சிறையிருப்பை திருப்பி அவர் என்ன செய்யறாரு, மாற்றுகிறார், சிறையிருப்பை திருப்புகிறார். என் ஜனத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று கற்று சொல்கிறார். தெற்கத்தி வல்லங்களை திருப்பது போல என் பிள்ளைகளுக்கு சிறையிருப்பை நான் திருப்புவேன், எல்லா சிறைகளை. இது எப்படி நடக்குதுன்னு சொன்னா, நம் ஆண்டவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணும் போது அவரை பற்றி கொண்டு அவர் ஆராதிக்கிறோம், அவர் மத்தியில வாசம் பண்ணுகிறாரு. அவர் வாசம் பண்ணி அவருக்கு நடத்துக்கிற கிரியைகள் என்ன, சம்மூலமாய் தேசத்துக்கு ஆசீர்வாதம். அவர் சொன்னாரு, இந்த தேசம் அழிக்க கூடாதபடி எனக்காக திரைக்கு நிற்க அவர் உண்டோ என்று சொல்லி சொன்னாரு. நான் தேடுகிறேன்னு பார்த்து சொல்றாரு. அதே போலதான் இன்னைக்கு நம்ம மூலமா தான் திறப்பு நிற்க நம்ம என்னை உங்களையும் பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு நம்ம மூலமா தேசத்துக்கு ஆசீர்வாதம், நம்ம மூலமா தான் தேசத்துக்கு சமாதானம், நம்ம மூலமா தான் இன்னைக்கு ஜனத்து காயங்கள் கட்டப்படும், ஜனத்தின் முறிவை கட்டி என்ன செய்யறாரா, என் ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை என்ன செய்யறேன், நான் குணமாக்குறேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, நான் ஜனத்துக்கு சமாதானமாக ஆசீர்வதிக்கிறேன் சொல்றாரு, ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பேன்னு சொல்றாரு. இன்னும் சங்கீதம் 68 சொல்ல, தன் ஜனத்திற்கு பலனைய சத்துவத்தை நான் கொடுப்பேன். இன்னைக்கு நாம் செபிக்க தேசத்தை ஆளுகைகளுக்கு எத்தனை என்ன செய்வாரு, சத்துவத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். அவளுக்கு அவளுக்கு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு என்ன செய்யும், ஒரு தாழ்மையின் மனப்பான்மை கற்று கொடுப்பாரு, அவளுடைய கண்களை கற்று திறப்பாரு. தேசத்துக்கு அருமையை சொல்லப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கா ஜனத்திற்கு தலைமையை சத்தியத்தையும் கொடுக்குற அவர் தேவனாக இருக்கிறார். இனியாவது நாட்களில நம்ம கொடுக்குற அந்த வார்த்தையின் படி கற்று நம்ம என்ன செய்யட்டோம், நம்ம என்ன செய்ய இன்னும் கொஞ்சம் தைரியமாக திடனாக நம்ம இன்னும் செபிக்க, அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, உபவாசத்துல கண் விழிப்புகளில கத்தர்மேல் கத்துதலா இருந்து இன்னைக்கு நான் உண்மையே கத்துதலா இருக்கிறேன், உன் பேர் நான் அமர்ந்திருக்கிறேன், உன் பேர் நான் என்ன செய்யறேன், ரட்சிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்லி கத்தனைகள் அழகா சொல்லப்பட்டு அது அநேக செய்தி எடுக்கலாம். இந்த சியோன் குமாரத்தையும் இன்னைக்கு இந்த பாடுன்ற ஒவ்வொரு காரியத்துல அநேக காரியங்கள் எடுக்கலாம். ஆனா கத்தர் உன்னோடு கூட உணர்த்தின காரியம் இதுதான். இன்னைக்கு உண்மையாகவே நம்மை தெரிந்து கொண்டது எதற்காக, நம்மை வேறு திருத்தது எதற்காக, நம்மை அபிஷேகித்தது எதற்காக, நம்மோடு கூட வாசம் பண்ண அருணாச்சல்வார் வெளிப்படுத்தும் நூல்ல உன்னோடு நான் வாசம் பண்ணி என் ஜனத்திற்கு ஜனத்தோடு கூட இருப்பேன், அவங்க ஜனமா இருப்பாங்க. அது வசனம் அருமையா என்ன உனக்கு தொட்டது, இதோ மனுஷனிடத்தில் தேவடைய வாசல்கள் Revelation 21:3 இதோ மனுஷனிடத்துல தேவடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்துல ஒரு வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள், தேவன் தாமே அவங்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார், தேவன் தாமே அவங்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனா இருப்பார். எதற்காக இருக்கிறாரு, நம்மோடு கூட வாசம் பண்ணி நம்ம இணைக்கிறார், அவரோடு கூட இணைக்கிற நம்ம பார்க்கிறோம். இந்த சர்வத்தையும் சுத்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட நம்ம இணைக்கிறோம். நம்ம ஏமாத்துறோம், வேதத்திலே சங்கீதக்காரன் சொல்றாரு, மண் இந்த மண்ணான மனசுல இணைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் ஏமாத்துறோம். தகுதியற்ற பாத்திரங்கள், இந்த மண் ஒரு தகுதியற்ற மண், இந்த மண்ணான நம்மை கத்தெடுத்து அவருக்கு ஈடாக என்ன செய்யறாரு சொல்ற, நான் என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறேன், அங்கதான் எனக்கு இடம் இருக்குது, வேற எங்கே இடம் இல்ல, என் பிள்ளைகளோடு கூட கிரிவிக்கு என் கிரிவுகளை நடப்பிக்க, என் வல்லமை விளங்க பண்ண, நான் என் வல்லமை விளங்க பண்ண, என் பிள்ளைகளோடு வாசம் பண்ண விரும்புகிறேன்.
அது நிமித்தமா என் ஜனங்கள் சிறந்திருக்கு திருப்பப்படும், என் ஜனங்கள் முறிவை நான் கட்டுவேன், என் ஜனங்கள் சனிந்து ஆவியோடு அனுப்பி வாசம் பண்ணி கொண்டிருப்பேன், அவங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பேன், ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுப்பேன், ஜன சிறையிருப்பு நான் திருப்புவேன். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது லிமிட்டஸ் சொல்லப்பட்ட தேசத்துக்கு சமாதானத்தை கொடுப்பேன், தேசத்துக்கு சுகத்தை நான் கொடுப்பேன், அவங்க சுகமா இருப்பாங்க. இதுல யாரு சொல்லமா கடந்து விடுகிறது? அதுக்காகவே நம்ம அழைத்திருக்கிறேன், இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்தகார வெளியிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்ம வரவழைத்தோட புண்ணியங்களை அறிவிக்க முடியாது. நம்மை தெரிந்து கொண்ட பாத்திரம் நம் காணப்படுகிறபடினால நாம் எல்லாரும் கத்தோட கரத்துல விசேஷ பாத்திரங்களா இருக்கோம். உண்மையாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அநேக ஒரு 26 வருஷமாக அநேக ஊழியங்களை செய்து இந்த 19வது ஆண்டு நான் நினைத்தேன் என்னுடைய ஊழியம் போதும், இந்த ஒரு சின்ன ஊழியமா ஒரு சின்ன ஒரு பிரேசல் மாத்திரம் நடத்திட்டு இதோட விட்டுறலாம்னு சொல்லி நினைச்சிட்டேன். அது சோர்ந்து போன எலியாவை போல சோர்ந்து போன இடத்துல தான் உங்களுடைய காண்டிச்சனை கிடைச்சது. ஒரு பிரேமா மூலமா என்னால் நான் மறக்க முடியாத ஒரு சாட்சி இது. அவங்களுக்கு நான் நிற்பணும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப மனம் சோர்ந்து விடாய்த்து போய் இந்த கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன். ரொம்ப சோர்ந்து போனல அந்த கல்யாணத்துக்கு நான் வரணும்னு நான் விருப்பமே இல்லை. அந்த இடத்துல சகோதரிகளும் அந்த கனெக்ஷன் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த உலகத்துல நம்ம ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போனதும் கிடையாது. இதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். எப்போதும் அதை துதிக்கிறது பெரிய பாக்கியம். நாம் அவரோடும் அவர் நம்மோடும் கூட இணைந்து அவர் சொல்றாரு பாருங்க, என் ஜனங்களோட கூட இருக்கிறேன், அவர்களும் எங்களோட கூட இருக்கா, அவங்க தேவனா இருக்கா, அவங்க அந்த ஜனங்க வந்து என் ஜனங்களா இருப்பாங்க சொல்லி. அது பெரிய ஒரு சாக்கியம் தெரியுமா அவங்களே. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அந்த 5 பிள்ளைகளே தர்மியான ஒரு சாக்கியத்தை நாம் பெற்றுக்கிறோம். அநேக உலகம் தற்காலமான உலகம் இது. அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சீரை நாம் எடுத்து முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நான் திரும்பமாக ஈர்ப்பிக்கப்பட்டேன். என்னுடைய ஊழியம் அவள்தான் முடிஞ்சு சொல்லி அநேகம் என்னை கொண்டு கத்து பல பிரிவுகளை செய்தார். எல்லாம் முடிஞ்சு நினைச்சிருந்தேன். இந்த 19வது வருஷத்துல தனியான பிரேரணையில் அவங்களை எல்லாரும் நீர் சொன்னபடி கத்து கொடுத்து செய்தார். என்னை திரும்பமாக அந்த ஊழியத்தினை புதுப்பித்தார். ஆனா ஒருவேளை உலகத்துக்குள்ள போயிட்டு நினைக்காதீங்க, எல்லாத்தையும் தோர்ந்து போயிட்டு முடிஞ்சிச்சு நினைச்சேன். கர்த்தனோடு கூட இருக்கோ அவருக்கும் நான் இருக்கிறேன். ஆனா இது போதும் நினைக்கும் போதுதான் இந்தியாவை போல சுருத்த அமர்ந்து போதும் கட்டாக எடுத்துக்கொள்ற காலங்கள்ல தான் இந்த பெயர்ல எனக்கு கிடைச்சது. நான் திரும்பமாக உங்களுக்காக செபிக்க உங்களோடு கூட மனசாட ஒரு ஆசியத்தை கர்த்தனை கொடுத்திருக்கிறேன். கர்த்தன் இன்னும் இந்த பிரேரணை ராசி மதிப்பார், அவர் வர்த்திக்க பண்ணுவார். இதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார். வருங்காலங்களில் எல்லாரும் கர்த்தரும் கர்த்தருடைய கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு கருவியாக கர்த்தனை எடுத்து கொடுப்பார். சந்தேகம் இல்லை, உங்கள் மூலமாக சிறையிருப்பு திருப்பப்படும். ஜனேத ஒரு கூட்டச்சலும் இந்த பிரேரணையின் மூலமாக என்னை ஆயத்தப்படும் நான் விசுவாசி சந்திப்பித்துக் கொண்டிருப்பேன். என் ஜபத்தின் குறிக்கொள்ளதான் எனக்கு அருமையான ஜபத்தை கொடுத்திருக்கிறாரு. இதுல பெரிய சந்தோஷம் இன்னைக்கு உலகம் கொடுத்து கூட சமாதானம் சந்தோஷத்தினால பெரிய சந்தோஷத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன். பத்து தான் இந்த செய்தி ஆசீர்வதிப்பாக தொடர்ந்து இந்த இதுல பங்கு கொள்கிற உங்கள் ஒவ்வொரு கத்தை இன்னும் திடப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக, ஆவிக்குள்ளாக்குவாராக, எழுந்து பிரகாசிக்க செய்வாராக. கத்த தாமந்த நான் வாசம் பண்ணுவேன் சொல்லி சுவாமி எதற்காக வாசம் பண்ணுகிறேன்? எங்களோட கிரியை நடத்திக்கும்படியாக சார் உடைய வல்லமை விளங்க பண்ண முடியா எங்களோட கூட இருக்கிறேன். வாசம் கட்டாவே இந்த வாக்குகளுக்காக நன்றி ராஜா. நீ வாசம் பண்ணி எங்கள் நிமித்தமா ஜனத்தில் சிறையிடத்தை பொறுப்புகிறவராய் ராஜா, தேசத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய், தேசத்துக்கு சாவே சத்துவத்தின் வல்லமையை கொடுக்கிறவராய் கட்டாவே. இந்த கிரியை கொடுத்து எங்களை உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இனியாகவே இதுல கட்டாவே இணைந்து செஞ்சுக்க பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறது கட்டாவே. அவரால் கொடுக்கப்பட்ட பலன்களை என் தேவன் ஆசீர்வதிக்கிறார்கள்.
இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவது திட நம்பிக்கை உண்டு, அதனால பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற தகப்பனே, உண்மையாக உமக்கு பயப்படுவது பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளையோட பிள்ளைகளுக்கு என்று அடைக்கலத்தை கொடுக்கிறீர் சுவாமி. அதுக்காக நமக்கு சோத்திரம். உங்களுடைய அடைக்கலத்துக்குள் இந்த சஜிகள் மறையில வயசு நீ பாதுகாத்துக் கொள்ள முடியாது சந்திக்கிறேன். இந்த வருஷத்தை மகளுக்கு நன்மையால் முடிக்கூட்ட முடியாது என்று சந்திக்கிறேன். படிக்கும் காரியங்களில் கத்திரக்காரன் மகளோடு கூட இருந்து மகளுக்கு வேண்டி ஞானத்தின் திருவையை கட்டிட முடியாது என்று சந்திக்கிறேன். இப்ப பாவத்தை சோற்றின் வெளியில கத்தாவே அப்பா துடிக்கிறவங்க அக்ஷாக்காக அபியாக்காக அல்லது கொடுத்த ஒரு அம்மாக்காக சோத்திரம், சகோதரி குடும்பத்துக்காக சோத்திரம். அது ஒரு இன்னும் நாமத்துல இந்த பிரேரணையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உயரம் பெற்ற ஜனங்களை இந்த கடத்தல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. என்னவளுக்கு தான் உயிர்த்தியும் ஒன்னும் அபிஷேகியும் ஆளுகை செய்யும் சோர்ந்து புகாதபடி காண்டவரே, தளர கைகளை தளர விடாது என்று சொல்லப்பட்டது உலகத்தாவே, எதற்கு தளர விடாதபடி எழும்பி பிரகாசிக்கும் மக்கள் எழும்ப பத்திர திருப்பி பெறும்படியாய் செபிக்கிறேன். உலகத்தாவே அடியாளு காண்டவரே, இந்த தனி ஜபத்துல அவங்க சூசனை பத்தி சொன்னீங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கு காரணம் கத்திர அறிவியல் ராச்சா அடிக்கடி மகளாக என்னை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இது பெரிய ஒரு சாட்சி கத்தை எழுதி தர முடியாது சந்திக்கிறேன். அந்த மகள் கேட்கிறாங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலேயே அப்படி நடக்கிறது என்று சொல்லி மகள் நம்பி கொண்டிருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக நான் வருகிறேன், அவருடைய மகளுக்காக நான் வருகிறேன் சுவாமி. என் தேவன் மலாகாத காரணம் ஒன்றுமல்ல, அந்த குடும்பத்துல கத்திரை தீர்க்கதரிசி எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். உமக்காக ஒரு பெரிய சாட்சியா ஆண்டவரே நிலைநிறுத்த போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அந்த குடும்பத்திற்கு தலைமுறை கடத்தி எடுத்து நிறுத்த போகிறீர்களுக்காக நன்றி சொல்றேன் சாமி ஸ்தோத்திரம். இப்ப பாவுக்கு நன்றி அப்படியாகத்தாவே ஆண்டவரே. இது பங்கு கொள்கிற அருமையான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இது நடத்தி தந்து அருமையா மீட் பண்ணுற அருமையா மகளிர் கூட்டம் செபிக்கிறேன். அந்த குடும்பத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். குடும்பத்து மகள் சொன்ன செவ்வாய்க்காய் நன்றி. பிள்ளையுடைய வேலை சொல்லிட்டு போக்கிலும் வரத்திலும் கத்தருடைய காரணம் துணை நிற்க முடியாது ராஜா. இன்னும் செவ்வாய்க்காய் சொன்ன எல்லா பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். உண்மையாக சின்னத்தின் நிறைவை கட்டி அடிக்காயத்தை கத்தர் குணமாக்குறா இருக்கிற அப்படினால என் பிள்ளைகள் சொன்ன எல்லா செவ்வாய் விண்ணப்பத்தையும் கத்தர் கேட்டுக்கொண்டிருந்த அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த செவி வச்சுக்கூடாதபடி இந்த செவிகள் மந்தமாக உள்ள கேட்க கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி செவிகள் மந்தமாக உள்ள என்று கேட்டு சொல்லப்பட்டது போல தாவே ஆண்டவர் இந்த விண்ணப்பங்களை கேட்கக்கூடாது என் தேவர்கள் செவி மந்தமாகவில்லை அப்பா. இந்த செவி திறந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களுக்காக நமக்கு நன்றி சுவாமி. அல்லேலூயா கர்த்தர் கொடுக்க போற ஜெயத்துக்காக நன்றி அப்பா. பிள்ளைகளுக்கு சொன்ன எல்லா ஜெப விண்ணப்பத்து கை ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்போர்டைய அப்பாக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த முருகன் சொன்ன பாஸ்போர்டை அவங்க அப்பாக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்தீராக நின்னிக்குட்டிக்கா அன்றைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மகளுடைய கர்த்தா ஆண்டவர் பலத்தில் சுகவீனத்தை மாற்றி கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தாமஸ் முருகனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே எக்கப்பாமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மரியமாக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே எங்களுக்கு கொடுத்து செப விண்ணப்பத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த இன்னும் அந்த பெயரில் கொடுத்த என்ன நன்மைகளுக்காக சுகத்துக்காக பலத்துக்காக அடிகள் நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி செபிக்கிறேன் சுவாமி. இப்போதுங்க தாவே அந்த ஒரே செபிக்கு சொன்ன ஒவ்வொரு குறிப்புகளும் இந்த கரத்தை நான் ஒப்புக் கொடுக்குறேன். என் தேவன் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கரத்தை அனுப்புகிறீர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காயப்பட்ட கரம் அந்த இடத்துல கடந்து போய் கொண்டிருக்கிறபடியால் எனக்கு ஸ்தோத்திரம். இதன் சிலர்கள் வாசி அனுப்பி அந்த பிள்ளைகளுடைய அழிவு அழிவுக்கு விலைக்கு தப்பி வைக்கிறவராக இருக்கிறேன் சுவாமி. என் தேவன் சீவரை உண்டாக்கவும் சீவர் பரிபூர்ணப்பட வந்த இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தாவ சுகத்தை கட்டளை செபிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில அப்பா அலையிலேயே அவங்க ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே. அலையிலேயா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம் வேலை அச்சா அம்மாக்காக நான் செபிக்கிறேன். அந்த குடும்பத்துக்காய் மருமக்களுக்காய் மக்களுக்காய் மருமக்களுக்காய் பேர பிள்ளைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரே நமக்கு நன்றி அப்பா. அந்த பேரிலே செபிக்க வந்த எல்லாவற்றையும் கரத்தை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளை கத்திரி பொறுப்படுத்திக் கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் இந்த கரத்தங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிற அந்த பேரிலேருந்து ஒவ்வொரு நாளையும் கத்திரி மட்டுமா நடத்தி வந்தது போல் தொடர்ந்து நம்முடைய ஆவியினால நம்முடைய அபிஷேகத்தினால நம்முடைய வல்லமையினால கத்தாவை இன்னும் கத்தாவை இந்த சாட்சியினால இது எழுந்து ஒவ்வொரு தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ள போறதுக்காய் அதிகாலையின் குடும்ப தலைமை பிள்ளைகளை தாசி ஒப்பு கொடுத்து செதுக்கு செதுக்கும் எல்லா காவலை சமர்ப்பித்து ரச்சனா இயேசுவின் நாமத்தில் வாக்குப்பத்திரங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த கார வல்லமை சக்திகளை மேற்கொண்டு கர்த்தவட்சியமாக இயேசு கொடுத்து நாமத்தினால செய்ய முடித்து செதுக்கிறேன் சூழ்நிலை நல்ல பிதாவே ஆமே.